ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். ஏற்கனவே ஆன்லைன் எஸ்பிஐ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அந்த வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, உங்களுடைய லாஸ்ட்டான ஏற்கனவே பே பண்ணியிருப்பீங்க அந்த காப்பியை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, ஷார்ட்கட் இபே மூலயமா எப்படி பே பண்ணுறது, அதுக்கப்புறம் கேஷ் மட்டும் கொடுத்து பே பண்ணுறது இல்லாமல் யூபிஐ அண்ட் விபிஏ மொபைல் பேங்கிங் இந்த மாதிரி வசதிகளை யூஸ் பண்ணி உங்களுடைய ஆன்லைன் எஸ்பிஐ பேமெண்ட்டு எந்த ஒரு பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டைரக்டர் அக்கௌண்ட், ரெஜிஸ்டர் அக்கௌண்ட், எந்த ஒரு சர்டிஃபிகேட், டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட்டாக இருந்தாலும் இது மூலிமா நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி எப்படிலாம் பே பண்ணலாம், அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஆன்லைன் எஸ்பிஐ ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக ஆன்லைன் எஸ்பிஐ ஓப்பன் பண்ணணும் தேவையில்லை. நீங்கள் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப்சைட் ஓப்பன் பண்ணாலே அதில் ஷார்ட்கட் இபே இருக்குது. அந்த இபேவை கிளிக் பண்ணியே நீங்கள் இந்த இருக்கு பார்த்தீங்களா இபே, இதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் எஸ்பிஐக்குள்ளே போகும். இப்போ இதை கிளிக் பண்ண உடனே எஸ்பிஐ கலெக்ட் பேமெண்ட், யூபிஐ அண்ட் கியூஆர் கோட் பேமெண்ட் மோட் ஆல்சோன்னு கேட்குது. ரெஜிஸ்டர் அக்கௌண்ட்டில் என்னென்ன எல்லாம் ஃபீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் அக்கௌண்ட்டு கீழே அந்த ஃபுல் டீடெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஃபீஸ் வரும், சர்டிஃபிகேட் ஃபீஸாக, டியூஷன் ஃபீஸ், இதெல்லாமே இப்போ டேரக்டர் அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த ஃபீஸ் எல்லாமே டேரக்டர் அக்கௌண்ட்டில் வரும். நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன் எஸ்பிஐயில் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒவ்வொரு ஆப்ஷனாக செலக்ட் பண்ணணும். ஆனால் இந்த இபே ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்துட்டு நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேரக்டர் அக்கௌண்ட்டில் ஒரு செகண்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் வந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்னா டேரக்டர் அக்கௌண்ட்டு கீழே தான் அந்த டியூஷன் ஃபீஸ் செகண்ட் இயருங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்குது. அப்போ அதுக்கு கீழே உள்ள இந்த ப்ரொசீட் பட்டனை கொடுத்துட்டாலே அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ட்ரு ஆயிரும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் கொடுத்துட்டு இதில் நீங்கள் தமிழ்நாடுன்னு கொடுக்கணும். டைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டைப் பண்ணிடுங்க, இல்லை செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் ஏற்கனவே நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணோடனே டைரக்டர் அக்கௌண்ட்டா, ரெஜிஸ்டர் அக்கௌண்ட்டா, ஹாஸ்டலா, இல்லை ஆர்யூஎஸ்ஏ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியான்னு கேட்குது. நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டேரக்டர் அக்கௌண்ட்டில் செகண்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண போகிறோம். அதேமாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ஃபீஸ், இப்போ ப்ரொவிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அக்கௌண்ட்டில் தான் வரும். அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் கான்வகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுனா ரெஜிஸ்டர் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு செகண்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுனால நம்ம டேரக்டர் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் என்னங்கிறத ஸ்டார்ட்டாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், ஒவ்வொன்றா டிக் விழுக நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு டம்மியான என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம், ஒரு பேரும் ஒரு இதெல்லாம் ஒரு டம்மியாக செலக்ட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் நேம் பிஏ தமிழ், கோர்ஸ் இயர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்போ அட்மிஷன் போட்டிங்களோ அதிலிருந்து யூஜியாக இருந்தால் 3 வருஷம் எடுத்துக்கணும், பிஜியாக இருந்தால் 2 வருஷம் எடுத்துக்கணும். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு சாம்பிளுக்கு தான் டைப் பண்ணுறேன், இதே எதுவும் நோட் பண்ணாதீங்க. சென்டர் நேம் வந்து உங்களுக்கே தெரியும், உங்களுடைய சென்டர் வந்து மதுரையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது வந்துட்டு 2, 4, 6 இந்த 6 ரிக்யூர் ஃபீல் வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபீஸ் பே நீங்கள் வந்து இது என்ட்ரி பண்ணணும். வேறு எந்த இதாக இருந்தாலும் சரி, என்ரோல்மெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் நேம், சப்ஜெக்ட் நேம், கோர்ஸ் இயர், சென்டர் நேம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கம்பல்சரி வந்துட்டு இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு ஃபில் பண்ணியே ஆகணும். எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் கீழே உள்ள இந்த பாக்ஸஸ் எல்லாமே, இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிக்வயர் ஃபீல் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும், எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம டியூஷன் ஃபீஸ் செகண்ட் இயர் ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு 100 ரூபீஸ் போட்டுக்கலாம். மேலே உள்ள அப்ளிகேஷன் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ரெகனேஷன் ஃபீஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கீழே உள்ள எந்த பாக்ஸும் ஃபில் பண்ண தேவையில்லை. மேலே உள்ள நான் சொன்னது மட்டும்தான் கம்பல்சரி, மொபைல் நம்பர் வரைக்கும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ண அந்த லைன்ஸில் எதுவும் மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. ரீமார்க்கில் வந்துட்டு நீங்கள் என்ன ஃபீஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணுறாருனா அந்த ரீமார்க்கை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குது. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே ஒரு டம்மியான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன், நான் அதை கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் இதெல்லாம் கரெக்ட் உங்களுடைய இதே கொடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டரில் வந்து பே பண்ணலாம், இல்லைனா இன்னொரு ஃப்ரெண்டோட லேப்டாப்பு இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக நீங்கள் பே பண்ணலாம் இருந்தாலும் சரி, கேண்டிடேட்டோட கொடுங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்காக ஒரு ஆன்லைன் எஸ்பிஐயில் பேமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா கேண்டிடேட்டோட ஃபோன் நம்பர் கொடுங்க, கேண்டிடேட்டோடைய டேட் ஆஃப் பர்த்தையே கொடுங்க. அப்போ தான் நாளைக்கு ஆன்லைன் எஸ்பிஐலேருந்து ரீப்ரிண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த், ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் போட்டால் கூட அந்த ஆன்லைன் எஸ்பிஐ வந்து அப்செட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு அதில் ஒரு 10 டிஜிட் நம்பர் தான் தேவை, ஒரு ஃபோன் நம்பர் தேவையே கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு 10 டிஜிட் நம்பர், ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்கு 4 டிஜிட், 6 டிஜிட் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி பிரிண்ட் வந்துடும். நாளை பின்னே அந்த காப்பியை நீங்கள் தேடி பார்க்கணும், ரீப்ரிண்ட் எடுக்கணும்னா கம்பல்சரி அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு
உங்களுக்காக பே பண்ணாலும் சரி, உங்களுக்காக யாராவது பே பண்ணாலும் சரி, கம்பல்சரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபோன் நம்பரை மறக்காமல் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த சலான ரீப்ரிண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம ஒரு டம்மியான மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம், மெயில் ஐடி என்னுடைய மெயில் ஐடியை கொடுத்துக்கலாம், இதில் டிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த கேப்சாவை மிஸ்டேக் இல்லாமல் அதில் டைப் பண்ணிக்கோங்க. மேலே உள்ளது எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்களாங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், மொபைல் நம்பர் வரைக்கும் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் எந்த சர்டிஃபிகேட், எந்த டியூஷன் ஃபீஸ், எந்த இயருக்கு பே பண்ணுறீங்களோ அதில் மட்டும் அந்த ரிக்யூர் ஃபீல்டு மேண்டேட்டரி இல்லாமல் ஃபில் பண்ணிடுங்க. மற்ற எந்த விதமும் ரிக்யூர் ஃபில் பண்ண தேவையில்லை. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டுன்னா அடுத்து பேமெண்ட் வந்து ஓகேவான்னு கேட்குது. மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். எல்லாமே ஓகேன்னா பேமெண்ட் வந்து நிறையா இருக்கும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் யூனிவர்சிட்டியில் பே பண்ணுறா இருந்தால் கேஷ் மூலியமாகவும் பே பண்ணலாம். உங்களுடைய விபிஏ, உங்கள் ஜிபிஏ, ஜிபே மூலமாகவும் பே பண்ணலாம். ஸோ இப்போ அதில் வந்துட்டு நான் யூபிஐ கொடுக்குறேன். யூபிஐ கொடுத்த உடனே இதில் வந்துட்டு விபிஏ கியூஆர் கோடுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த கியூஆர் கோடு கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் ஆயிரும். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த 100 ரூபீஸ் மென்ஷன் பண்ணிச்சிருக்கோம். இந்த கியூஆர் கோடில் ஆட்டோமேட்டிக்காக 100 ரூபீஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். செகண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 5 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஜிபே ஆன் பண்ணி இந்த கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய டியூஷன் ஃபீஸை வந்து பே பண்ணலாம். இல்லை அப்படின்னா விபிஏ மூலயமாகவும் நீங்கள் வந்துட்டு இது நீங்கள் உங்களுடைய ஃபீஸை பே பண்ணலாம். இப்போ இதில் என்னுடைய விபிஏ அட்ரஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய ஃபோன்பேயுடைய விபிஏ அட்ரஸ். ஸோ விபிஏ அட்ரஸை வந்துட்டு உங்கள் மொபைலேருந்து எப்படி செக் பண்ணணுங்கிறதையும் நான் இந்த வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு மறக்காமல் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இதில் எந்த பேமெண்ட்டு வந்துட்டு ஓகேவாக தெரியுதோ, உங்கள் விபிஏ மூலிமா பே பண்ணுறதா, கியூஆர் கேடு கோடு மூலிமா பே பண்ணுறதா, கேஷ் மூலிமா பே பண்ணுறாங்கிறது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போனாலும் சரி, நீங்களே செல்ஃபாக பே பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் பே பண்ணாலும் இதில் எந்த ஒரு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா விபிஏ வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண தேவையில்லை. அப்படின்னா விபிஏ கோடை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிக்வஸ்ட் வந்துடும். ஸோ நீங்கள் கூகுள் பேயில் உள்ள விபிஏ வந்துட்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா கூகுள் பேயில் ஆட்டோமேட்டிக்காக அது ரிக்வஸ்ட் வந்துடும். நீங்கள் அந்த ரிக்வஸ்ட்டில் போய் பே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்லிப் வந்து பிரிண்ட் ஆயிரும். அதுக்கும் 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னுடைய இதை கொடுத்துருக்கேன். இதை கொடுத்து நான் சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் பிரிண்ட் ரிசிப்ட் கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரிண்ட் எடுத்துடலாம். இப்போ நான் இதுலேயும் பாருங்கள், இப்போ இதில் நான் சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் டைம் கால்குலேட் ஆயிரும். ஸோ விபிஏ கொடுத்தாலும் சரி, நீங்கள் கியூஆர் கொடுத்தாலும் சரி, டைம் வந்துட்டு 5 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுடைய தொலைந்து போன, இதற்கு முன்னாடி பே பண்ண எந்த வருடமாக இருந்தாலும் சரி, அதனுடைய காப்பியை வந்து நம்ம ரீப்ரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேலே உள்ள அந்த 3 ஐகான்ஸ் கோடு, அந்த லைன்ஸ் மார்க்கில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு வரும். இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி உங்களுடைய லாஸ்ட்டான காப்பியை வந்துட்டு ஆன்லைன் எஸ்பிஐ காப்பியை நீங்கள் மறுபடியும் ரீப்ரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது: பை ஓடிபி, பை டேட் ரேஞ்ச், பை எஸ்பிஐ கலெக்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் ஸ்டார்டிங் வித் டியூ. இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் எப்போயாவது ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பே பண்ணாலும் சரி, பிஹால்ஃபாக உங்களுக்காக யார் பே பண்ணாலும் சரி, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மறக்காமல் என்ட்ரி பண்ண சொல்லுங்கள். ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த், ஏதோ ஒரு ஃபோன் நம்பர், இல்லைன்னா யார் பே பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கவே வேணாம். அப்போ தான் அந்த ஆன்லைன் எஸ்பிஐ காப்பியை ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். இது வந்துட்டு நீங்கள் அந்த என்ட்ரி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, மொபைல் நம்பரு, அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். அதாவது இதில் ரெஃபரன்ஸ் நம்பர், இதில் மொபைல் நம்பர் இருக்குது. சப்போஸ் எனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் யாகும் இல்லை, மொபைல் நம்பர் இருந்தேன்னா மொபைல் நம்பரை கொடுத்து என்டர் ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பர் எத்தனை ரிசிப்ட் இருக்கோ அதில் வந்துடும். நீங்கள் அதில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர்னால் நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எந்த மொபைல் நம்பரோட ஜாயிண்டாக இருக்கோ, எத்தனை ரிசிப்ட் இருக்கோ அதை அப்படியே ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்துடும். சரி ஓகே, இப்போ வந்துட்டு நான் டேட் வைஸ் எடுக்கணும். எனக்கு அந்த பேமெண்ட் கட்டி 5 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ 2017 கட்டினது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்டார்ட் டேட்டு, இது வந்து எண்ட் டேட்டு. ஸோ ஸ்டார்ட் டேட்டில் வந்துட்டு என்ன கொடுக்கணுமா, January 1, 2017 கொடுத்துருங்க. இதில் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து எண்டு டேட்டு, December 31, 2017. ஸோ 1/1 இயராக மட்டும்தான் நீங்கள் செக் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து 2017, 2016, 2015 இந்த 3 வருடங்களில் எனக்கு ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் எந்த வருடம்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு 2015 செக் பண்ணுங்கள், ஜனவரியிலேருந்து டிசம்பர். அடுத்து 2016 ஜனவரியிலேருந்து டிசம்பர். அப்புறம் 2017 ஜனவரியிலேருந்து டிசம்பர். ஸோ இதில் ஸ்டார்ட் டேட்டு, இதில் எண்ட் டேட்டு, இதில் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அப்புறம்
டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, நீங்கள் அதுவும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த இந்த ரேஞ்சில் செக் பண்ணும்போது இது வந்துடும். இப்போ எனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் இதை வச்சு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு இதில் மொபைல் நம்பர் இதில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் இதில் என்ன இமேஜ் ஷோ ஆகுதோ அதே இதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வைஸ் செக் பண்ணும்போதும் உங்களுடைய ஆன்லைன் ரிசிப்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்துட்டு ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன், மொபைல் நம்பரும் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கேப்ஷாவை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாமே டைப் பண்ணியாச்சு. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்துட்டா கீழே வந்து வந்துருமாருங்களே அந்த ரெஃபரன்ஸ் நம்பரு, என்றைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த பேமெண்ட் மோடில் பண்ணியிருக்காங்க, பேமெண்ட் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல், இ ரிசிப்ட்ன்னு இருக்கும் பாருங்களேன். இப்போ நான் இதை கிளிக் கொடுத்துக்கன்னா அந்த ரிசிப்ட் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு ஆன்லைன் எஸ்பிஐ பேமெண்ட் பண்ணும்போதும் மறக்காமல் கேண்டிடேட்டோட ஃபோன் நம்பர், கேண்டிடேட்டோடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் எஸ்பிஐ யூஸ் பண்ணி எப்படி பேமெண்ட் பண்ணணும், யூபிஐ விபிஐ எப்படி பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் உங்களுடைய விபிஐ வந்துட்டு உங்களுடைய ஜிபேயில் ஃபோன்பேயில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. நான் வந்துட்டு நான் ஃபோன்பேலேயும் ஜிபேலேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தனித்தனியாக விபிஐ அட்ரஸ் எங்கே இருக்குன்னு காமிச்சிட்டேன். ஸோ யூனிவர்சிட்டி ரஷ்ஷாக இருக்கும்போது அந்த மாதிரி ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு மொபைலில் தான் காசு இருக்குது, ஏடிஎம் கார்டு கொண்டு போகல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி விபிஐ மெத்தடை யூஸ் பண்ணி இன்னொருத்தர் மூலமா இன்னொரு இதில் வந்துட்டு நீங்கள் கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன் எஸ்பிஐ வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் சப்மிட் கொடுத்த படம் என்னுடைய ஃபோன்பேயில் வந்துட்டு அந்த 100 ரூபா பே பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பாப்அப் மெசேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த பேங்கிற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 100 ரூபா வந்து டெபிட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரௌசரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்லிப்பு வந்து பிரிண்ட்டில் வந்துடும். மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் எப்படி யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டிலாம் சில சமயம் வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ கூட்டமாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொபைலில் பே பண்ண சொல்லுவாங்க. ஆனால் மொபைலில் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் கோடில் ஒரே உங்களுடைய வாட்ஸ்அப் கூட நீங்களே ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய கூட நீங்கள் இன்னொரு ஆருக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் உங்கள் விபி அட்ரஸை கொடுத்துட்டு அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ரிக்வஸ்ட் வரும், நீங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் இன்னொருத்தருக்கு உங்களுக்கு கியூஆர் கோடை வந்துட்டு ஷோ பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த விபி அட்ரஸை கொடுத்துட்டு நீங்கள் அதிலிருந்து கூட நீங்கள் இந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். ஸோ விபி அட்ரஸ் மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், கியூஆர் கோடு மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூனிவர்சிட்டி ரஷ்ஷாக இருக்கிற டைமத்தில் நீங்கள் உங்களுடைய ஆப்ஷனை, பேமெண்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபோன்பேலேயும் நீங்கள் வந்துட்டு பே பண்ணலாம், இப்போ ஜிபேலேயும் நீங்கள் வந்துட்டு பே பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ அந்த பிபி அட்ரஸ் வந்துட்டு உங்களுடைய ஃபோன்பேயில் எங்கே இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இது வந்து நான் ஃபோன்பேயில் காட்டுறேன். ஸோ ஃபோன்பேயில் வந்துட்டு இப்போ எனக்கு ஆக்டிவில் இருக்கிறது இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய வந்துட்டு விபிஐடி. விபிஏனாலும் யூபிஐனாலும் ரெண்டும் ஒரே ஐடி தான். ஸோ விபிஐங்கிறது விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய கியூஆர் கோடு, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாமல் ஒரு மெயில் ஐடி மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னா நீங்கள் கம்பல்சரி அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் கூகுள் பேலேயே நான் ஓப்பன் பண்ணி உங்களுடைய வந்துட்டு விபிஐ அட்ரஸ் வந்துட்டு எதில் மென்ஷன் பண்ணியிருக்குங்கன்னு காட்டுறேன். நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோட்டோ உங்களுடைய இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, மென்ஷன் பண்ணாலே இந்த லெஃப்ட் சைடு வந்து வந்துடும். இதுதான் உங்களுடைய விபிஏ அல்லது யூபிஐ அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமாகவும் உங்களுடைய அமௌண்ட் வந்து பே பண்ணி நீங்கள் உங்களுடைய ரிசிப்டை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த தகவல்கள் தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண வந்திருக்கோம். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இப்போ டிடியில் இருந்தாலும் சரி, ரெகுலராக இருந்தாலும் சரி, இது எல்லாருக்குமே காமனான வெப்சைட் தான். நீங்கள் ஹாஸ்டல் ஃபீ, ரெகுலரில் தங்கி படிக்கிற ஹாஸ்டல் ஃபீஸ் பேமெண்ட்டு, எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே இதில் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய தொலைந்து போன ரிசிப்டை ஒரு வருடமாகத்தான் ஒவ்வொன்றா தான் பார்க்க முடியும். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி பே பண்ணியிருக்காங்க, எந்த வருஷம் தெரியலைன்னா ஒவ்வொரு இயராக தான் போட்டு பார்த்து உங்களுடைய ரிசிப்டை வந்து நீங்கள் ரீப்ரிண்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உபயோகமான இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நான் தான் கவியரசன், நமது சேனல் கவியரசன் தாட்ஸ்.